ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா 4-6 அடித்து நொறுக்கியிருக்காரு. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வுலேருந்து இப்போ வந்து திரும்பி வந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிரான T20 ஸ்குவாடு மற்றும் ஓடிஐ ஸ்குவாடில் ரெண்டு பேருமே வந்து இல்லை. டெஸ்ட்டில் தான் வந்து ரெண்டு பிளேயருமே வந்து கிளம்புறங்க போகிறாங்க. இதில் வந்து விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக மும்பை வந்து திரும்பியிருக்காரு. இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து சிறப்பாக ஆடி வந்துட்டுருக்காரு. பயிற்சி ஆட்டம், ப்ராக்டிஸு இதிலெல்லாம் 4-6 அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து பறக்க விட்டுருக்காரு. ஆல்ரெடியே ரோஹித் சர்மா தலைமையில் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து இந்தியா வந்து ஆடி ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்துருக்காங்க. அதேமாதிரி வேர்ல்டு கப்லையும் ஆஸ்திரேலியா கிட்ட இந்தியா தோத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியன் டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்காங்க. பட் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுக்காம நான் வந்து ஓய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப வெறித்தனமாக வந்திருக்காரு. T20 ஓடிஐலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு வாங்கினா கூட தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுறதுக்கு தான் ஹிட்மேன் வந்து விருப்பப்படுறாரு. அதனுடைய எதிரொலியாக பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட்ல இருந்துட்டு திரும்பி வந்த ரோஹித் சர்மா பந்து ஆடி இருக்காரு. 4-6 வந்து பறக்க விட்டுருக்காரு. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சிக்ஸர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு. சேவாக் வந்து இந்திய அணியில் இருந்த காலத்தில் எப்படி வந்து அதிரடியாக ஆடுவாரோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடி வந்துட்டுருக்காரு. ஸோ நீண்ட கேப்புக்கு பிறகு திரும்ப வந்து ஹிட்மேனுடைய அதிரடியை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி.